ஹாய் எல்லாரும், நான் ஒருத்தர் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே மண்டே ஆன மோட்டிவேஷன் வீடியோ அப்படின்னு மண்டே மோட்டிவேஷன் அப்படின்னு பேரில் ஒரு வீடியோ பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ இன்றைக்கி ஏதாவது ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு தேடி பார்த்து பார்த்தப்போ, நம்ம ஒரு லெஜெண்டை பற்றி ஏன் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய அந்த மனசு சொல்ல வந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ சப்கோஸ் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வந்து யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு ப்ரூஸ்லி அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ப்ரூஸ்லி பற்றி பேசுறது என்ன இருக்குது, அவர் வந்து ஆக்டர், ஒரு நல்ல ஒரு ஃபைட்டர், அவ்வளோதானே. அது என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட லைஃப் ஸ்டோரி கேட்ட அப்புறமா தான், டே இவ்வளோ நாளாக இந்த ஒரு லைஃப் ஸ்டோரி எப்படா விட்டேன் அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குரியில் வந்து என் மனசுக்குள்ளே எனக்கே தோணுச்சு. ஸோ அந்த ஒரு லைஃப் ஸ்டோரி வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அவரோட லைஃப்பில், ஸோ ஒரு ஃபைட்டராக, ஆஸ் அ ஃபைட்டராக கூட வச்சுக்கோமே, ஆஸ் அ ஃபைட்டராக அவரோட லைஃப்பில் அதிகமாக ஒரு ஃபைட்டுக்காக யூஸ் பண்ண அந்த டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 minutes. வெறும் 3 நிமிஷம் மட்டும்தான் அவரோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஃபைட், அவர் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னடா சொல்கிறேன், ஆமாவா அப்படின்னா, ஏ சப்காஸ், நம்ம எப்பவுமே இந்த கூகுள் அப்படிலாம் தேடி போய் பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லிட்டு கீழே போய் பார்த்தோன்னா, சுந்தர் பிச்சை பற்றி போயிருப்போங்க. சுந்தர் பிச்சை வாஸ் பார்ன் இன் மெட்ராஸ். வாட் அன் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா நம்மளும் வாய் பழக்க தோணும், பட் இல்லை. பட் இந்த ஒரு விஷயம் கேட்டப்ப எப்படி இருக்கும், ஒரு ஃபைட், நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஃபைட்டராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபைட் இருந்துறப்போ ஒரு 8 to 10 minutes எடுத்துப்போம். பட் ஒரு 3 minutes, ஒரு அதிகபட்ச மினிட்ஸே ஒரு மனுஷன் வந்து 3 minutesல் வந்து ஒரு ஃபைட்டை முடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப, எனக்கு வந்து ரொம்ப இதை பற்றி பேசியே ஆகணுன்ற ஒரு விஷயத்துக்கு தான் ப்ரூஸ்லி அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னு. ஸோ ப்ரூஸ்லி அவர்கள் எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. பட் இஸ் அ சைனீஸ், ஸோ சைனீஸ் மேன் வந்துட்டு. ஸோ அவர் பிறந்தது வந்துட்டு 27 November 1940 வந்துட்டு பிறந்திருக்காரு. ஸோ அவர் 1940 பிறந்தப்போ அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ஒரே பையன் தான். அவங்க அப்பா அம்மா வந்து அமெரிக்காவில் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு இன்னும் பையன் வளரவே இல்லை, கொஞ்சம் நடக்கவே தெரியாது. அந்த வயசில் வந்துட்டு அவங்க அப்பா வந்து மறுபடியும் நம்ம ஊருக்கு போய்டும் அப்படிங்கிறது ஹாங்காங் மறுபடியும் போயிட்டாங்க. ஸோ ஹாங்காங் போயிட்டு அப்புறமா அங்கே வந்துட்டு அந்த பையன் வந்து நல்லா துருத்துருன்னு இருக்கான், ரொம்ப ஃபாஸ்ட்டு, ரொம்ப நாட்டியாக இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு, ரொம்ப குறும்பத்தனம் அதிகமாக இருக்கிற ஒரு பையன். ஸோ அந்த பையனுக்கு வந்துட்டு பெட்டே, அவங்க அப்பா அம்மாவே பெட் கட்டுவாங்களா, நீ ஒரு 5 நிமிஷம் இங்கே சும்மா இருந்துச்சுன்னா அவனுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கித்தரேன், நீ ஒரு பெரிய இவன் நினச்சிக்கிற, நீ பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சி அவங்களும் பெட் கட்டுவாங்க, அப்பா அம்மாவே பெட் கட்டுவாங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ ஒரு 5 நிமிஷம் கூட சும்மா உட்காரது ஒரு துருத்துருவாக இருக்கிற ஒரு பையன். அப்புறமா அவர் வந்து ஸ்கூலுக்கு போகிறோன்னா, ஒரு 5 நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியும், என்ன வேணும் வெளியே போகிறதாகட்டும், இல்லை பசங்களை அடிச்சிருந்தாட்டும், இந்த மாதிரி துருத்துருன்னு வேலை செஞ்சுருப்பாங்க. அப்போ அவங்க பேரண்ட்ஸ், அதாவது அவங்க டீச்சர்ஸே வந்துட்டு பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இந்த பையன் வந்து சரியாக படிக்க மாட்டானா, வீட்டு இது ஸ்கூல்லலாம் சண்டை போட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரூஸ்லி வந்துட்டு சின்ன வயசுலேருந்து பிடிக்கல, படிக்கிறது வந்து பிடிக்கல. அவர் வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து சொல்லி, எனக்கு வந்துட்டு இந்த படிக்கிற சிஸ்டம், இந்த வக்காஞ்சி, இதுதான் இப்படி தான் கற்றுக்கணும் அப்படின்ற அந்த சிஸ்டம் பிடிக்கல, அண்டு கற்றுத்தர சிஸ்டமும் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்கு தான் அது வந்து இந்த படிக்கிற விஷயத்து பக்கமே நான் போகல அப்படின்னு ப்ரூஸ்லி வந்து நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்காரு. ஸோ சின்ன வயசில் வந்துட்டு அவர் படிக்கிறத விட இன்னொரு வேலை என்ன அப்படின்னா, அவர் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. சின்ன சின்ன வயசுலேருந்து, அதாவது 3-4 வயசுலேருந்தே வந்துட்டு அவர் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க, படத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவர் வந்துட்டு பிறக்கிறப்ப இல்லை, பிறந்த அப்புறமா ஒரு 3 வயசுலேயே வந்து அவருக்கும் சினிமாவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பாண்டிங் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ படத்தில் மட்டும்தான் ரொம்ப அமைதியாக சரியாக டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுருந்த மனுஷன் வந்துட்டு டோட்டலாக ஒரு லைஃப்பில் வந்து ஆப்போசிட், ரைட் ஆப்போசிட் வெளியே போனாங்கன்னு ஏதாவது யாராவது போட்டு அடிச்சு பண்ணுறது, இல்லை எது கரெக்டாக அவருக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அது வந்து பண்ணிட்டு வந்துடுவாராம். ஸோ அது கரெக்ட்னு சொல்கிறப்போ சண்டை தான் நடக்கும் அவர் எப்பவுமே அவருக்கு இருக்கிற இடத்துலலாம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்போ டீச்சர்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா, தம்பி நீ ரோட்டில் போகிறவங்க வந்தவங்களாம் அடிக்கிற, இங்கே நம்ம ஸ்கூலுக்கு இன்னொரு ஸ்கூலுக்கும் சண்டைலாம் நடக்குது, ஐ மீன் இந்த காம்படிஷன் சொல்லுவாங்க, இந்த பாக்ஸிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்றப்போ, இந்த பாக்ஸிங் காம்படிஷன் நடக்குது, அந்த பாக்ஸிங் காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டானா நம்ம ஸ்கூலுக்கு பேர் வந்த மாதிரி இருக்கும், நீ இந்த ஸ்கூல்ல கெத்து காமிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் உஸ்பேத்தி கொடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆமாடா இந்த மாதிரி கத்துக்கிட்டா நீ இந்த ஸ்கூல்லே பெரிய வேற லெவல்ல மாறலாம் அப்படின்னு சொல்றப்போ, ப்ரூஸ்லிக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன், இந்த மாதிரியான ஒரு சின்ன வயசுலாம் துருத்துனப்ப அந்த மாதிரி நம்மளும் யோசிக்கணும், நம்மளே இந்த ஸ்கூலுக்கு கெத்தா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ப்ரூஸ்லிக்கு அந்த மாதிரியான தோணுதால இன்னொரு விஷயமா தோணுச்சு, இப்போ நம்ம வந்து ஒரு கேங்கை அடிச்சு போட்டு வந்து ஒரு கேங்கை கூட்டிட்டு போய், ஒரு வேலை நான் என்னைக்கா ஒரு தனியாக தான் இருக்க, ஒரு கேங்கே என்ன அடிக்க வருது. ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரே காரணத்துக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த டைம்ல வந்துட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கத்துக்கிட்டாரு. ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்துட்டு, மார்ஷல் ஆர்ட்ஸ்ல வந்துட்டு கும்ஃபு அப்படின்னு ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு நிறைய மாஸ்டர்ஸ், நிறைய இந்த டீச்சர்ஸ் அவங்க போகிறாங்க. ஸோ நிறைய டீச்சர்ஸ் கிட்டலாம் கத்துக்கிட்டு கடைசியில் அவர் வந்து ஃபுல் எஃபர்ட் போடுறாரு, ஃபுல் ஃபாஸ்ட்டாக இருக்கு, எது கற்றுக்கணும்னா சீக்கிரமாக வந்து கற்றுக்கிட்டு, எந்த மாஸ்டர் கிட்ட போனாலும் சீக்கிரமாக வந்து கற்றுக்கிட்டாருன்ற அந்த ஒரு பேர் வேறு வந்துச்சு அவருக்கு வந்துட்டு. ஸோ பாக்ஸிங் வந்து நடக்குது ஸ்கூலில், வந்து பாக்ஸிங் நடந்து ஸ்கூலில் பாக்ஸிங் நடந்த அப்புறமா ஹாங்காங்கில் வந்துட்டு அந்த ஸ்கூலில் பாக்ஸிங் காம்படிஷனில் வந்துட்டு இவர் தான் வந்து ஜெயிச்சாரு. அதில் வந்துட்டு அவர் வந்து கும்ஃபு யூஸ் பண்ணலாம், இல்லைன்றதுல பாக்ஸிங்ன்றப்போ கும்ஃபு கூட யூஸ் பண்ணலாம் அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு. ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், இந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஃபைட்டிங் பண்ணுறது ஒரு விஷயம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக கண்டினியூஸாக 3 வருஷமாக பாக்ஸிங்கில் இந்த ஸ்கூல் தான் அடிக்குது, அதுவும் ப்ரூஸ்லி மட்டும்தான் அடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு முன்னாடி வராரு.
ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு அப்பா அம்மா வந்து இருக்கிற ஒரு அவஸ்தை தான், என்ன இந்த பையன் படிக்கிற சொன்னால் இவன் போய் ஸ்கூல் ஸ்கூலாக போய் சண்டை போட்டுன்னு வரான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் வந்து இவன் இங்கே இருக்க தேவை தான், நம்ம வந்துட்டு இது அமெரிக்காக்கு மறுபடியும் அனுப்பி விட்டுருவோம், இப்போ எப்படி நான் நம்ம வந்துட்டு ஸ்கூலில் இருந்தால் இந்த ஸ்கூல்லாம் ரொம்ப துரு துருமா ஹாஸ்டலில் போய் சேர்த்து விட்டுருந்துருமா, ஸோ அந்த மாதிரி நம்ம இல்லை அப்பா அம்மா சொல்கிறேன் அப்பா அம்மா பண்ண வந்துருமா, ஸோ அந்த மாதிரி சேர்த்து விட்டுறாங்களா, ஸோ அந்த மாதிரி அமெரிக்காக்கு அனுப்பி விட்டுறாங்க, அதாவது இன்னும் டீன், ஸோ டீன் வயசு முடிகிற அந்த ஒரு காலம் ஒரு 18 hours அந்த ஒரு காலக்கிட்ட வந்து அனுப்பி விட்டுறாங்க, அனுப்பிட்டு அப்புறமா அவருக்கு வந்துட்டு பிடிச்ச அந்த விஷயங்கள்லாம் வர பர போக போக பண்ண ஆரம்பிக்கிறாரு, இந்த கற்றுக்கிட்ட எல்லா விதையும் நம்ம வந்துட்டு நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஸ்கூலுக்கும் போகிறாரு. ஸ்கூலில் போன அப்புறமா ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட், ஸோ அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு இவருக்கு வந்து கும்ஃபு தெரியும், கும்ஃபுன்றது சைனீஸில் வந்து ரொம்ப பிடிச்சோம், ஸோ அமெரிக்காவில் வந்து இந்த கும்ஃபு அப்படின்னு ஒரு விஷயம் தெரியாது, ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு கூட தெரியும் பட் கும்ஃபு அப்படின்னு தெரியாது, ஸோ ஸ்கூல்லலாம் கூப்பிட்டாங்கன்னா இந்த ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு, ஸோ சைல்டு ஆர்டிஸ்ட் வந்தால் அவருக்கு வந்து கும்ஃபு தெரியும், கும்ஃபு தெரிஞ்சுன்னா இங்கே இருக்கிற 4 பேருக்கு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு அங்கே போகிறாரு. ஸோ ஒரு ஒரு 20 வயசு கூட ஆகல அந்த பையனுக்கு வந்துட்டு, ஸோ ப்ரூஸ்லிக்கு வந்துட்டு 20 வயசு கூட ஆக அந்த பையன் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய பாடி பல்காக இருக்கிற ஆளுங்களாக கூப்பிட்டுட்டு நீ வா நான் கூட சண்டை போடுறான் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்க பசங்களாம் சிரிப்பாங்க, என்ன இந்த மனசு இப்படி ஒல்லி குச்சாவே லீன், ஸோ ரொம்ப ஒல்லி குச்சியாக இருக்கிற பையன் வந்துட்டு, ஸோ ரொம்ப ஒல்லி குச்சியாக இருக்கிற பையன் வந்துட்டு அவ்வளோ பெரிய பல்காக யானை மாதிரி இருக்கிற அந்த பையனை வந்து கூப்பிட்றாரு அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸோ ப்ரூஸ்லி வந்துட்டு அவங்களால பார்த்து சிரிச்சுட்டு வித்தின் ஒரே ஒரு செகண்ட்ல வந்துட்டு அந்த அவ்வளோ பெரிய பல்காக இருக்கிற அந்த மனுஷனை வந்துட்டு அப்படியே சாட்சி விட்டுறாரு. யா சப்கா செய்து உண்மையான விஷயம் தான். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே பதறாங்க, என்ன இந்த மனுஷன் ஒரே அடியில் இவ்வளோ பெரிய பல்காக இருக்கிற மனுஷன் சாத்தி விட்டார், நானும் இதனால் 5-6 வாட்டி அடிச்ச அப்புறமா தான் நானே சாய்க்க முடியும், அதுவும் நான் ட்ரை பண்ணாதான் முடியும் அப்படின்னு நினைக்க போறாரு. ஸோ நிறைய பேர் இவர் மாதிரி வந்துட்டு இவர்கிட்ட எப்படியா கற்றுக்கணும், இவர்கிட்ட ஃபைட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை வருது, அவர்கிட்ட நிறைய போய் டீச்சராக பேசணும் அப்படின்னு போறாரு. பட் அவர் போன அந்த காரணம், அதாவது அமெரிக்காவுக்கு போன காரணம் என்ன அப்படின்னா சம்பாதிக்கிறது. ஸோ அவர் வந்துட்டு நிறைய வேலைக்கு போறாரு, நிறைய இடத்துக்கு போனாலும் அவர் வந்து ஒரு சைனீஸ், மெயின் ப்ராப்ளம் வந்து அவர் ஒரு சைனீஸ். ஸோ ஒரு சைனீஸ்க்கு வந்துட்டு அமெரிக்காவில் வேலை கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம், அண்ட் இன்க்ளூடிங் அவர் வந்துட்டு கொஞ்சம் பிளாக்காக இருப்பார். ஸோ அந்த விஷயத்துக்காகவே வந்துட்டு ஐ மீன் அந்த ஒரு காலம் எடுத்து, ஸோ கலர் ரேசிசம், ஸோ நீ வந்துட்டு எப்படி நீ எப்படி இங்கெல்லாம் வர முடியும், இங்கெல்லாம் உனக்கு வேலை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. ஸோ அவர் வந்து படிக்காத ஒரே விஷயத்துக்காக அவர் வந்துட்டு அவரும் நிறைய வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வந்து லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு. ஸோ லவ் வந்த அப்புறமா அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டிருக்காங்க, அப்பா அம்மா கொடுக்கல, ஏன்னா நீ வந்து ஒரு சைனீஸ் எப்படி ஒரு இங்கிலீஷ்காரன் பையன், அதாவது அமெரிக்கன் பொண்ணு வந்து நீ வந்து கேட்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. பட் அமெரிக்கன் பொண்ணு அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு அதாவது அவங்களோட ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல லவ் இருக்கிறது, ரெண்டு பேரும் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இட்ஸ் ஓகே நான் ஆஃப் தம். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய இந்த வாட்டி இந்த டிஸ்கிரிமினேஷன் ரேசிசம் இதெல்லாம் பார்த்து பார்த்து அவருக்கு வந்து சலிச்சு போய் என்ன இருக்குது அப்படின்னா, சரி நமக்கு புடி நமக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம வந்து ஒரு வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு தெரிஞ்சப்போ அவருக்கு வந்து ஃபைட்டிங் தான் தெரியும். ஸோ ஃபைட்டிங்கை வச்சுட்டு நம்ம வந்துட்டு 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்போம், 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்த அப்புறமா நமக்கு வந்து காசு வருவா அப்படின்னு வரும் அப்படிங்கிற ஒரு அகாடமியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே ஸ்டார்ட் பண்ண அப்புறம் நிறைய பசங்க வராங்க, ஏன்னா ப்ரூஸ்லி அப்படி நிறைய பேருக்கு பாப்புலர் ஆயிடுச்சு, ஏன்னா வந்துட்டு பாக்ஸிங்கில் வந்து கலக்கிட்டு வந்திருக்காரு, அப்புறம் இங்கே ஸ்கூலாக போயிட்டு இந்த மாதிரியான ஒரு பெரிய பல்காக இருக்க ஆளை வந்து அடிச்சிருக்கோம், இந்த மாதிரி பாப்புலாரிட்டி வந்து கேச்சிருக்கு. அண்ட் இதுவும் ஒரு அவர் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட், ஸோ அந்த சின்ன வயசுலேருந்து சொல்றாங்க டைமிங்ஸ் எது அப்படின்னா 3 நிமிஷம். அவர் வந்துட்டு அந்த ஒரு வயிற்றில் வந்து ஜெயிச்சிடறாரு. ஸோ ஃபைட்டிங் ஜெயிச்சில அப்புறமா அவர் வந்துட்டு இந்த டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்தை நான் இதை வந்து ஆரம்பித்தேன், நான் இதை வந்து விடவும் முடியாது, நான் எல்லா பசங்களுக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன், எல்லா பசங்களும் யார் யார் வரவங்களும் எல்லாருமே நான் அதை வந்துட்டு என்னோட விடாமுயற்சினா வந்து விடாமல் போக மாட்டேன் அப்படின்னா சொல்லிட்டு அவரும் சோகமாக போய் பார்க்கறாரு சைடில். என்னடா இந்த மனுஷன் சோகமாக உட்காருக்கு, அவரோட ஒய்ஃபும் வந்து கேட்குறாரு. ஒய்ஃப் வந்து கேட்ட அப்புறமா இல்லை நான் என் லைஃப்லேயே இவ்வளோ நேரம் வந்துட்டு சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்னது 3 நிமிஷம் இவ்வளோ நேரம் பாவீங்க
பண்றீங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி ஷாங் வாய பழகிற மாதிரி இருந்து சப்காஸ். ஸோ அவர் வாழ்க்கையில் அதிகமான ஒரு ஃபைட்டில் டைமிங் யூஸ் பண்ணது வந்து 3 நிமிஷம் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து அவருக்குள்ளே வச்சிருந்தாரு. இந்த மாதிரி சொல்கிறப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை சொல்லலாம். அவர் வந்துட்டு புஷப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புஷப்ஸ் வந்துட்டு 1500 புஷப்ஸ் வந்துட்டு அடிப்பார் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரே கையில் வந்துட்டு புஷப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு 400 புஷப்ஸ் வந்து அடிப்பாங்க. அப்புறம் ரெண்டு விரலில் அடிக்கிறது வந்துட்டு 200 புஷப்ஸ் அடிப்பாங்க. அண்ட் தம்பு, ஸோ ஒரு கட்டை விரலில் வந்துட்டு 100 புஷப்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட அப்புறமா வந்துட்டு நிறைய பேர் வந்து இவரெல்லாம் ஒரு மனுஷனா இல்லை மிருகம், ஐ மீன் மனுஷனே இல்லை அப்படின்னாலாம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு பஞ்சிங் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த பாக்ஸிங்னால நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு பஞ்சிங் பேங்க் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு பெரிய மணல் மூட்டையை கட்டி வச்சுட்டு வராங்க. ஸோ மணல் மூட்டையை அடித்தாங்க ரொம்ப பலசாலி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ ப்ரூஸ்லி அந்த பஞ்சிங் பேங்க் அந்த சாண்ட் மூட்டையை வந்துட்டு எப்படி அடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கிக்கு தான். ஸோ ஒரே கிக்கில் வந்துட்டு அந்த பேக் வந்துட்டு ஆடுறது ரொம்ப பிடிச்சோம், 45 kg இருக்கும். ஸோ அந்த பேக் ஆடுறது ரொம்ப பிடிச்சோம், 5 feet ஹைட்டுக்கு மேலே போயிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றுனா அவரை பற்றி கேட்குறப்போ வந்துட்டு எனக்கே ஷாக் ஆரம்பிச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் நிறைய ஜனங்க வந்து இதெல்லாம் கேட்டு பார்த்த அப்புறமா வந்துட்டு நிறைய பேர் ஷாக்கான விஷயங்கள் இருக்கும். அண்ட் இதையும் தாண்டி நான் இன்னொரு ஷாக் விஷயம் சொன்னேன்னா, நீங்கள் வந்துட்டு 1 செகண்டில் எவ்வளோ வாட்டி அடிக்க முடியும் அப்படின்னா, இதே ஒரு செகண்டில் ஒரு வாட்டி தாண்டா அடிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் ஒரே ஒரு செகண்ட் இந்த சுடுக்கு போகிற 1 செகண்டில் வந்துட்டு 9 பஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ப்ராக்டிக்கலாக பார்த்ததில்ல, ஐ மீன் நிறைய பேர் பார்த்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட ஃபாஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இது ஒரு 3 விஷயம் சொல்லிட்டேன். ஐ மீன் ஃபாஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா, இவர் வந்துட்டு ஒரு ட்ரிக் வச்சுருப்பார் ஒரு ஃபேன்ஸுக்கு. ஒரு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஒரே ஒரு ஃபேனை கூப்பிட்டு வந்துட்டு அவர்கிட்ட 1 ரூபா கொடுத்துட்டு ஒரு கீழே ஒரு 5 ரூபா காயின் வச்சிருப்பாரு. நீங்கள் நான் கரெக்டாக ஆடுற, ஸோ ஆடுற அந்த 1 செகண்ட் வந்துட்டு கரெக்டாக கண்ணு மூடிட்டு கையும் மூடிட்டோம் ஒரே செகண்ட் வந்துட்டு அந்த ஆடின அந்த 1 செகண்ட் வந்து சொல்றாரு. ஸோ இவர் எப்படி ஒரு வாட்டி லைட்டாக ஷேக் ஆகிறாரு, டக்குன்னு இவர் அவரோட ஃபேன் வந்து கண்ணு மூடி கையிலையும் மூடிடுறா. மறுபடியும் அடுத்த செகண்ட், ஸோ கண்ணு மூடி இன்னொரு அடுத்த செகண்டில் கண்ணை துறை அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஸோ ஒரு அடி, ஸோ ஒரு 1 மீட்டர் தூரம் இருக்கிற ஒரு மனுஷன் வந்துட்டு 1 செகண்டில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நீ கண்ணை துறக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து பார்க்கறாரு. சரி கையை துறை அப்படின்னு சொல்கிறப்போ அவர் கையில் இருந்து 1 ரூபாய் கையில் 5 ரூபாய், அதாவது அது ப்ரூஸ்லி கையில் இருந்த காயின். ஸோ கண்ணு மூடுற அந்த செகண்டுக்குள்ளே வந்துட்டு அந்த ஒரு ஃபாஸ்ட்டில் வந்துட்டு டக்குன்னு அந்த காயினை சேஞ்ச் பண்ணி மறுபடியும் பக்கத்தில் வந்து நின்றுருக்காரு அப்படின்ற ஒருப்போ ஒரு கேட்குறப்ப ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காக இல்லை சும்மா வேறமாக இருக்கிறன்ற ஒரு விஷயம் தான் சொல்ல நினச்சேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் 4வதாக என்ன சொல்லலாம் அப்படின்னு நினச்சிங்க, 1 இன்ச், ஸோ 1 இன்ச் இவ்வளோ இருக்கும் அப்படிச்சுமா, 1 இன்ச் அப்படின்னு சொல்கிறப்போ இவ்வளோ தான் இருக்கும். ஸோ 1 இன்ச்சில் ஒரு மனுஷனை அடித்தா ஒரு 5 அடி அளவுக்கு அவரோட கால் வந்து மறக்குமா. ஸோ புருஷில் அடிக்கிற அடி அப்படின்னு, ஸோ பின்னாடி கை எழுத்து கூட ஃபோர்ஸாக கொடுக்கல, 1 இன்ச்லேருந்து எப்படி இருக்காரோ அதே அடியில் கொடுத்து அப்புறமா ஒரு 5 செகண்டில் வந்துட்டு தாண்டி போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்போ, 5 அடிக்கு தூரம் வந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு வந்து இன்னும் நான் கேட்குறப்போ ப்ரூஸ்லி பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆடுறப்போ அவர் வந்து ஒரு சிறிய டைம்லேயே வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக மாறாரு. படத்தில் நடிக்கிறது படத்தில் நடித்தார்னா அவர் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருப்பார். ஸோ அதுக்காகவே வந்துட்டு எடிட்டிங் பண்ணுறவங்க எல்லாருமே ஸ்லோ பண்ணுவார். எல்லா படத்துலையும் வந்துட்டு இந்த ஃபைட்டிங் நடிச்சுனா எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க, இவரோட ஃபைட்டிங் வந்துட்டு எல்லாமே ஸ்லோ பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்து கடைசியில் ஒரு நாள் அவர் வந்துட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவர் வந்துட்டு வீழ்ந்துடுறாரு. எப்பவுமே வீர மனுஷனே இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு மனுஷன் வீழ்ந்துறாரு. அவர் ஹாஸ்பிட்டலில் ஹாங்காங்கில் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் பார்த்தப்போ இவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமா அவர் வந்து அவர் ஃப்ரெண்டில் வீட்டில் தான் ரொம்ப வருஷமாக இருக்காரு. அவர் ஒய்ஃப் கூட சேர்த்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவரும் இறந்து போறாரு. அது வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போனார் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. எதுக்குடா என்னடா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்துட்டு இந்த சைனீஸோட அந்த குங்ஃபு வந்துட்டு அமெரிக்காக்காரங்க சொல்லி கொடுத்ததால தான் சைனீஸ்காரங்க வந்து விஷம் வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அமெரிக்காக்காரங்க தான் கொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கட அமெரிக்காக்காரங்க கொல்ல போகிறாங்கன்னா, ஒரு சைனீஸ்காரன் வந்துட்டு ஹாலிவுட்டில் இவ்வளோ பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டானா எப்படி அப்படின்னு அவங்க வந்து விஷம் வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல தியரிஸ் எல்லாம் இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு தியரி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மேபி இருக்கலாம் நோய்வாய்ப்பட்டதான் இருந்திருக்கு. அந்த நோய்வாய் கூட யாரையால வந்துச்சு அது எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எதாவது தெரிஞ்சிக்கனா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம்ன்ற விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு லெஜண்ட் பற்றி பேசுகிறப்போ அவர் வந்துட்டு அவர் சொன்ன ஒரு 5 முக்கியமான கோட்ஸ் வந்து சொல்லாமல் போனேன் எப்படி இருக்கு. என்ன கோட் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனோட வார்த்தைகள் வச்சு தான் நம்ம வந்துட்டு அந்த பர்சனை வந்துட்டு பேசுகிற விதத்தில் வச்சு தான் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ அவர் சொன்ன ஒரு 5 முக்கியமான கோட்ஸை பற்றி தான் இங்கே நம்ம அப்படியில் ஐ மீன் அவர் சொன்ன அந்த கோட்ஸை பற்றி அவரோட கேரக்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டில் என்ன சொன்னால் அப்படின்னா, நாலேஜ் கிவ்ஸ் யூ பவர் பட் த கேரக்டர் கிவ்ஸ் யூ ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நாலேஜ் நம்ம வந்து படிக்கிற எந்த விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு நம்ம வந்து எந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்துட்டு பவர், ஸோ மைண்ட் பவர் வந்து கொடுக்கும். பட் நம்மளோட நடந்துக்கிற அந்த கேரக்டர், இப்போ நான் பேசுகிற அந்த ஒரு விதம், ஸோ யார் வேணால் பேசலாம் இந்த டாபிக் வந்து, யார் வேணால் பேசலாம். இப்போ நான் ஒரு யூனிக்காக பேசுவேன், வேறவங்க யூனிக்காக பேசுவாங்க. ஸோ நம்ம பேசுகிற ஒரு முறையில் தான் நம்மளோட ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்துட்டு எல்லாக்காரமாக ப்ரூஸ்லி பற்றி எவ்வளோ எல்லாக்காரமாக வேணால் பேசலாம். நம்ம வந்துட்டு ஒரு லெஜண்ட், ஒரு பெரிய ஒரு
ஜாம்பவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசுறேன் தெரியுமா. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இருக்குது மேம், அதுதான் ரெஸ்பெக்ட் கொடுக்கும். நம்ம பேசுற அந்த ஒரு விஷயத்துல தான் நம்ம கேரக்டர், நம்ம கேரக்டர் தான் நம்மளோட மரியாதை பண்றது ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயிங் இஸ் நாட் எனஃப், வி மஸ்ட் அப்ளை. வை வில்லிங் இஸ் நாட் எனஃப், வி மஸ்ட் டூ. அதாவது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, அதை வந்து நம்ம செய்யணும். ஸோ அதுவும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆசைப்படுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த ஆசையை அடைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இன்னொரு கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மோர் வேல்யூ, த மோர் வி வேல்யூ த திங்ஸ், த லெஸ் வி வேல்யூ அவர் செல்ஸ். அதாவது இப்போ எந்த ஒரு பொருளுக்கும் வந்துட்டு நம்ம வந்து அவ்வளோ அதிக மதிப்பு கொடுத்துருப்போம், பட் நம்மளுக்கு வந்துட்டு அந்த மதிப்பு அவ்வளோ கொடுத்துருக்கோம்னா நம்மளுக்கு வந்து கொடுக்கவே மாட்டோம். இப்போ வந்துட்டு இப்போ கேல்குலேட்டர் எடுத்துக்கோமே. ஸோ ஒரு நம்ம மூளை வந்து யாராலையும் அடிச்சுக்க முடியாது, இந்த கேல்குலேட்டர் யாராக வேணால் வரட்டும், இந்த கேல்குலேட்டர் இந்த கம்ப்யூட்டரால் கூட அடிச்சுக்க முடியாது. பட் நம்ம வந்துட்டு கேல்குலேட்டரே நம்பிட்டு நிறைய வாட்டி போவோம், கம்ப்யூட்டரே நிறைய வாட்டி நம்பிக்கிட்டு போவோம் அப்படின்றப்போ வந்துட்டு நம்மளோட மைண்டை வந்துட்டு ரொம்பவே மத்தி, இது இது வேற லூசி, எது ஏதோ யோசிக்கும், ஓவர் திங்கிங் பண்ணி டிப்ரெஷன்லாம் போவோம் அப்படின்னு நினச்சிப்போம். பட் நம்மளோட மைண்டு வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக இந்த எவ்வளோ திங்ஸ் எவ்வளோ வந்தாலும் நம்ம நம்ம மைண்டு தான் ரொம்ப பாஸ் இதுன்னு கூட சொன்னேன். பட் நான் வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன், மைண்டு வந்துட்டு எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம வந்துட்டு இந்த பொருட்களுக்கு வந்துட்டு மதிப்பு கொடுக்கறதால நம்மளோட நம்ம மேலே இருக்கிற மதிப்பு வந்து நம்ம வந்து இழக்கிறோம். ஸோ நம்ம நாமளே வந்து இழக்கிறோன்ற ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னா, த மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சன் இஸ் த ஒன் ஹூ லிசன்ஸ் திங்ஸ் அண்ட் அப்சர்வ்ஸ். அதாவது இந்த உலகத்துலேயே எவ்வளோ பெரிய கொடூரமான மனுஷங்களை பார்த்தோம்னா, இல்லை டேஞ்சரஸான மனுஷங்களை பார்த்தோன்னா, ஆனால் முக்கியமான டேஞ்சரஸ் பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்குறவன், அதை யோசிக்கிறவன், அதை அப்சர்வ் பண்ணுறவன், அதாவது அதை தெரிஞ்சுக்கிறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் நம்ம மெயினான ஒரு விஷயமே இருக்குது. ஸோ நாலா அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், எம்டி யுவர் மைண்ட்ஸ், பி ஃபார்ம்லெஸ், ஷேப்லெஸ் லைக் அ வாட்டர். எதுக்கு ஒரு வாட்டர் வந்துட்டு ஒரு மைண்டை மாதிரி, மைண்டு வந்துட்டு எதுக்கு வாட்டர் மாதிரி வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்களோ, அவர் வந்துட்டு எந்த ஒரு சுச்சுவேஷனையும் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும், இல்லை எவ்வளோ பெரிய சுகமான சுச்சுவேஷன் இருந்தாலும், உன் மைண்டை எப்படி ஸ்டேபிளாக வச்சுக்கணுமோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஸ்டேபிளாக வச்சுக்கோ அப்படின்னு நிறைய விதமாக நிறைய ஒரு இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன் அப்படிங்கன்னா, எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனா, பாட்டல் மாதிரி எனக்கு இருக்கிற கஷ்டமான சுச்சுவேஷனா, சரி அது எப்படியாவது நீ மைண்டை வந்து ஃப்ரீ பண்ணிக்கிட்டு அதை யோசிக்கப்பாரு. இல்லை பிளேட்டில் இருக்க தண்ணி மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கா, அந்த மாதிரி நீ யோசிக்கப்பாரு. இந்த மாதிரி என்ன ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் தான் நீ ஏதாவது ஒரு படி மேலேயா போக முடியும். அதனால தான் உனக்கு உன்னோட கேரக்டருக்கு ரெஸ்பெக்ட் அப்படின ஒரு விஷயம் வரும் அப்படின்னு ஒன்னுத்திலயும் கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய இன்டர்வியூல மிகப்பெரிய கோர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் பிடிச்சி எனக்கு ஒரு அஞ்சு கோர்ஸை பத்தி சொல்லியிருக்கேன். அண்ட் அந்த மனுஷனை பத்தி இவ்வளோ பெருசாக ஒரு ஜாம்பவன் பத்தி நான் ஒரு லெஜண்ட் பத்தி பேசினேன் அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம் எனக்குள்ள இருக்கேன். அண்ட் மண்டே மோட்டிவேஷனல் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பேசினேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஹாங்காங்ல பிறந்து அமெரிக்காவில் பெரிய லெவலில் வந்த ஒரு மனுஷனால முடியும்னா, நம்மளால நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் நம்மளால எதாவது சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தாங்க எல்லாமே ஒரு விஷயம். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஓவர் கான்ஃபிடன்ஸ் தேவை இல்லை, நானே சொல்றேன். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நம்மளால எது வேணால் சாதிக்க முடியும்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரியான டாபிக் நான் பேசணும் அப்படின்னு சொன்னால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு நீங்கள் ஏதாவது டாபிக் ஏதாவது சஜஸ்ட் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் வாசிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ கமெண்ட் வாசிட்டு உங்களுக்கு கமெண்ட் வந்து லைக் பண்ணுங்க, அதை வந்து ஹைலைட் தருவோம். ஸோ நான் வந்து உங்களோட கமெண்ட்டை வாசிட்டு சீக்கிரமாக அந்த வீடியோ பற்றி பேசுவேன். நீங்கள் நான் பர்சனலாக காண்டாக்ட் பண்ண வேண்டியதான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நான் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி டிஎம் பண்ணி மெசேஜ் பண்ணலாம், இந்த டாபிக் பேசுங்க அப்படின்னு சொன்னால் நான் சீக்கிரமாக வந்து பேசுகிறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், உங்கள் ஃப்ரெண்ட் யாரோ ப்ரூஸ்லி பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்க வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். அண்ட் நாளைக்கு நான் நீங்கள் சொல்கிற இன்னொரு டாப்பிக்கில் மீட் பண்ண வரைக்கும், அன்டில் தென் திஸ் இஸ் சைனிங் அப் ஃப்ரம் தருண், லவ் யுவர் பாய், சியர்ஸ்.